ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெட் ரைஸ் தோசா பேட்டர் தான். இதை நான் செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்து. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 7-8 மணி நேரம் ஆன பிறகு இதை வந்து நம்ம அரைச்சி மாவு பதத்தில் எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், ஆனால் எனக்கு எப்போவுமே கிரைண்டரில் அரைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலந்து விட்ட மாவை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவில் நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன், பாருங்கள். எப்போவுமே நம்ம 4 கப் இட்லி அரிசிக்கு பதில் இந்த மாதிரி 2 கப் வந்து சிவப்பு அரிசி போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ தோசையை நாம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் டேஸ்டான சிவப்பு அரிசி தோசை ரெடி. இது கூட நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஒரு சைட் டிஷ்ஷை வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.